அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள் ஸோ இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம் அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கவங்க வாங்க அப்படின்னு நம்ம நம்ம தான் கேட்குறோம் அந்த தர்ம சிந்தனை அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமேயானால் எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும் கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகி வந்து சொல்லணும் மனசில் உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும் வாக்கில் நிற்கணும் அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க நிச்சயமாக அது விரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் ஆலய கும்பாபிஷேகங்கள் எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள் ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் ஒரு கரண்டால இருக்கீங்க யூரோப்பில் இருக்கீங்க எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் சரி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ் பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறோம் அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பராட்சித்தங்கள் பரிகார ஹோமங்கள் மெயினாக கோவில் சம்பந்தப்பட்ட ஆலய இருந்து பரிகாரங்கள் இருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தெரிகிறோம் அதே போல் திருமண வைபவங்கள் கிரகப்பிரவேசம் எல்லாவித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே அன்பார்ந்த ராசி அன்பர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள் ஸோ இந்த ஜூலை மந்த்து ராசிக்கு என்ன மாதிரியான ராசி பலன்களை தர இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்ப்போம் அதுக்கு முன்னதாக இந்த ராசிக்கு ஜூலை மந்தோட பிளானட் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம வந்து ராசி சொல்லப்போம் சொல்லப்போ ஸோ பொசிஷனை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் தான் ஆல்மோஸ்ட் அவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டேஸாக இருந்து வரக்கூடிய அந்த இருந்து நார்மல் பொசிஷனுக்கு வர ஸோ அவர் கிட்டத்தட்ட அந்த அந்த கதின்னு சொல்லும்போது அவர் அவருடைய செயல்பாடுகள் செயல்பட முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலை அப்போ இதனால் உங்களுடைய ராசிநாதன் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலே இப்படியாவது ஒரு ஆலீட்டில் மறைஞ்சால் என்ன பலன் அவரால் தர முடியாதோ அதே போல் நீசகதியில் இருக்கும்போதும் பலவிதமான பிரச்சனைகளை இந்த ராசி அன்பர்கள் சந்தித்திருப்பார்கள் ஸோ அதை பழைய ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வரும்போது நிச்சயமாக மீண்டும் அந்த விருச்சகராசிக்கு நற்பலன்களை அந்த ராசிநாதன் தருவார் பொதுவாக பிளானட்டுடைய பொசிஷன் பார்க்கும்போது எந்த ராசிக்கு நம்ம பலன் சொல்கிறோமோ அந்த ராசிநாதன் முதல்ல எங்கே இருக்கார் எப்படி இருக்கார்னு தான் பார்க்கணும் ஏன்னா மற்ற கிரகங்கள் பலன் அளிப்பதை விட சப்போர்ட் பண்ணுறதை விட அந்த தான் குறிப்பிட்ட அந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஓடி போய்ட்டு அந்த சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் ஸோ இந்த ஜூலை மந்தை பொறுத்த வரையில் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் நல்ல பொசிஷனுக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு அப்நார்மல் இருந்து ஒரு நார்மல் பொசிஷனுக்கு உங்களுடைய ராசிநாதன் மாறுகிறார் என்று சொன்னால் ரொம்ப ஈஸி இந்த மந்தோட ப பலன் இந்த ஒருவரையிலே உங்களுக்கு முடிஞ்சிடுது ராசினியர்களே ஸோ உங்களுடைய தீமைகள் அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங் இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டு ஒரு நல்ல நார்மல் பொசிஷனுக்கு ராசி அன்பர்கள் வருகிறார்கள் என்பதைத்தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கற்றுத்தருகிறது ஓகே இப்போது பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரையில் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஸோ இந்த பத்தாம் அதிபதி வீட்டில் தான் உங்களுடைய ராசிநாதன் நார்மல் பொசிஷனை பெறுகிறார் ஓகேவா ஸோ அந்த பத்துக்குடையவ சூரியன் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த ஒன்பது பத்து அப்படிங்கிற இந்த இரண்டு வீடுகளுமே ஒரு மிகப்பெரிய பாக்யத்தை தரக்கூடியதாக அமைகிறது ஸோ நிச்சயமாக ராசி அன்பர்களே மற்ற இடங்களை தவிர மற்ற நேரங்களை விட இந்த ஜூலை மாதம் ஏன்னா லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே ஏப்ரல் மந்த்லேருந்து நிச்சயமாக விருச்சகராசிரியர்களுக்கு தொடர்ந்து அடுத்த அடுத்த எதிர்பார்க்காத சேஞ்சஸ் அதெல்லாம் நிறைய அன்எக்ஸ்பெக்டடான சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டு இருக்கும் நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க ஸோ அதெல்லாம் மாற்றக்கூடிய வகையிலே விஷயங்கள் நடந்திருக்கும் சூழ்நிலைகள் நடந்திருக்கும் ஸோ அந்த பொசிஷன்லேருந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக விருச்சகராசி இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ஒன்பது பத்து சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்லும்போது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை சாமி ஒரு டெய்லி ஒரு பத்தாயிரம் வியாபாரம் தான் நாங்கள் பண்ணோம் டென் தௌசண்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வியாபாரம் தான் நாங்கள் பண்ணோம் அப்போ நிச்சயமாக இந்த மந்த்தில் இருந்து டெய்லி பிஸ்னஸே உங்களுக்கு அந்த அளவுக்கு வரக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய மந்தாக அமைகிறது அடுத்ததாக கட்டண விருச்சக ராசிக்கு வேறு என்ன மெயின் ப்ராப்ளமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா லோன் தான் ஸோ இந்த லோன் வந்து பேங்க் லோன்ஸாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் லோனாக இருக்கலாம் தனிப்பட்ட நபர்கிட்ட கைமாத்தான் வாங்கிக்கிற இருக்கலாம் அது அது சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட்டு சம்பந்தமான ப்ராப்ளம் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ரெண்ட்டு அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸு அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் கொடுத்தது ரோ ரொட்டேஷனுக்காக கொடுத்தது ரிலேஷனில் கொடுத்தது நான் ஏமாந்துட்ட சாமி அப்படின்லாம் சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஜூலை மந்தில் கொஞ்சம் நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கான வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் ராசி அன்பர்களே ஏன் நாம் இதை சொல்கிறோம்னாக்கா ஒன்பதாம் அதிபதியாக ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் டிராவல் பண்ணுற காரணத்தினால உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும் அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி வீட்டில் உங்களுடைய அந்த செவ்வாய் சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் போய் அமர்ந்து கொள்வதனாலே நிச்சயமாக சிறு பணங்கள் அதாவது ஒரு லேக்ஸ் கணக்கில் வர வேண்டியதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகள் கடன் சம்பந்தமான சுமைகள் கடன் சம்பந்தமான ப்ராப்ளம் அல்லது வந்து கோர்ட் கேஸாக இருக்கலாம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் ஸோ அந்த அல்லது வந்து ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கலாம் அதனால் ஒரு எனிமிஸ் கிரியேட் ஆயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் கூட ராசி நிறைய நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த அந்த மாதிரி பொசிஷன் கூட நல்ல நிலைமைக்கு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஜூலை மந்த்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஜாப்பை பொறுத்தவரையிலும் ஜாப் ஓப்பனிங் சிறப்பானதாகவே இருக்கும் ஸோ நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த் அல்லது ஜனவரி பிப்ரவரியில் மார்ச் அந்த ஜனவரி பிப்ரவரியில் ஜாப் லாஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி ஜாப் லாஸ் ஆனவங்களுக்கு மீண்டும் ஜாப் கிடைக்கிறதுக்கு இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அதே போல் ஆல்ரெடி ஜாப்பில் தான் இருக்க சாமி நாங்கள் அது நீங்கள் அப்ராடாக இருக்கலாம் அது வந்து இந்தியாவாக இருக்கலாம் ஸோ எனி ஒன் ஜாப் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ஒரு நார்மல் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் ஹையர் பொசி ஒரு நல்ல ரேங்கில் ஒரு ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ யாராக இருந்தாலுமே கூட இந்த ஜூலை மந்த்து ஸோ உங்களுக்கு ஜாப்பில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதுக்கான பிராய்ச்சித்தங்கள் பறி உங்களுக்கான ப்ராய்ச்சித்தங்கள் ஸ்ட்ரகிளிங் இருக்குது ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டே எனக்கான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கோ அதுக்கான ப்ராப்ளம் நீங்கள் சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் விருச்சகராசி நேயர்கள் பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும் ஸோ எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்த் சார்ட் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அக்யூரேட்டான ராசி பலன்களை சொல்ல முடியும் ஸோ அதுக்கான பராச்சித்தங்கள் பரிகாரங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும் விருச்சக ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஃபேமிலி எப்படி இருக்கும் நிச்சயமாக ஃபேமிலி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஃபேமிலியில் மகிழ்ச்சிகள் தலைத்தவங்கும் ஆனாலுமே கூட பெரியவர்கள் வயது முதியவர்கள் இருப்பார்கள் ஆனால் ஸோ அவங்களுக்கான ஸ்ட்ரகிளிங் இருக்க வாய்ப்புகள் உண்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் விருச்சகராசி என்பதில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஸோ கொஞ்சம் அதில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ட்ரவல் இருக்க வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி நேயர்களே அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே இந்த ஜூலை மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்குது பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து இப்போ கணவன் மனைவிடைய பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அப்போ உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் கொடுத்து ஸோ அதுக்கான பிராய்ச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் பிரிந்த கணவன் மனைவி அல்லது ரிலேஷன்ஷிப்பாக நல்லா பழகிட்டு இருந்தாங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் சார் ரெண்டு பேச மாட்டேங்கிறாரு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் எல்லாமே நீங்கும் என்பதை சொல்லிக்கொண்டு பதிவின் தொடக்கத்தில் அடியேன்னு சொன்னதைப் இப்போல அன்பு விருச்சகராசினியர்களே நம்மளுடைய பெஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மெயினாக கும்பாபிஷேகங்கள் ப்ளஸ் அந்த ஆலய பரிகாரங்கள் ஆலய பூஜைகள் பிரசன்னமாகட்டும் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க எனக்கு வந்து ஒரு ஒரு கும்பகோணம் இல்லை ஒரு உறுப்பு எங்கூர் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ராமேஸ்வரத்தில் இதேன்னு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூஜை செய்து கொடுக்கணும் எனக்கு ஒரு ஹோமம் செய்து கொடுக்கணுனாக்கா நிச்சயமாக நீங்கள் அது உங்களுக்கு லைவில் நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு லைவே நாங்கள் போட்டு காட்டுவோம் அதே போல் சிறப்பான முறையில் அந்த பெஸ்ட்டு சர்வீஸ் அந்த பரிகாரங்கள் செய்து தருகிறோம் எல்லா விதமான பரிகாரங்களாக பராச்சித்தங்களாகட்டும் இல்லை பரிகார ஹோமங்கள் சண்டி ருத்ர ஹோமத்துலேருந்து ஆயுஷ் இருந்து தன்வந்திரி ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாமே பெஸ்ட்டு சர்வீஸாக உங்களுக்கு செய்து கொடுக்குறோம் அதே போல் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பரிகாரத்தினால் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாகவும் இது அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி